ஹாய் நண்பன்ஸ், பிகில் கேரளால ஃபர்ஸ்ட் டே எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோ. 4.80 crore தான் பிகில் கேரளால ஃபர்ஸ்ட் டே கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த கலெக்ஷனோட அந்த ஒரு பொசிஷன் அதை பத்தி எல்லாமே பேசுறதுக்கு முன்னாடி சில விஷயம் பேசுறதுக்கு இருக்கு. என்ன விஷயம்னா, பிகில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அக்டோபர் 23 சாயந்தரம் பிகில் படத்தோட கேரளா ஃபேன் ஷோ லிஸ்ட் எல்லாமே, கேரளா இருக்க சில செலிபிரிட்டிஸ் வச்சு எல்லாமே ரிலீஸ் எல்லாமே பண்ணியிருந்தோம். அண்ட் அதுல அந்த செலிபிரிட்டிஸ் ரிலீஸ் பண்ண சில நிமிஷத்திலேயே அவங்க போட்ட அந்த ஒரு போஸ்ட் ட்யூட் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா, நம்ம பிகில் படத்தோட கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பிருத்திராஜ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் மேஜிக் ஃப்ரேம் அவங்க எல்லாமே இந்த ஒரு ஃபேன் ஷோ லிஸ்ட் ரிலீஸ் பண்ண செலிபிரிட்டிஸ் கடையெல்லாமே போயிட்டு யாரை கேட்டுட்டு இவ்வளவு ஃபேன் ஷோஸ் நடத்துறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் அந்த செலிபிரிட்டிஸ் அவங்களுக்கு மேலே தான் அவங்களுக்கு ப்ரெஷர் வந்திருக்கு, அவங்க வேற வழியே இல்லாம அந்த ஃபேன் ஷோ லிஸ்ட் எல்லாமே டெலீட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அண்ட் பிகில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்த கவுண்ட், ஓகேவா, இந்த லிஸ்ட்ல 308 ஃபேன் ஷோஸ் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஃபேன் ஷோஸ் எல்லாமே ஆட் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலா 310 மேல ஃபேன் ஷோஸ் தான் நம்ம பிகில் படத்துக்கு கேரளால நடந்து முடிஞ்சிருச்சு. பிகில் படத்தோட கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த மாதிரி ஃபேன் ஷோ லிஸ்ட் எல்லாமே டெலீட் பண்ண சொல்றது இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? இனி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன விஷயம் தெரியுமா? நம்ம இந்த ஃபேன் ஷோ லிஸ்ட்ல இருக்கிற இந்த 308 ஃபேன் ஷோஸ் எல்லாமே டோட்டலா 210 மேல ஸ்கிரீன்ஸ்ல தான் இந்த 308 ஃபேன் ஷோங்கிறது. ஓகேவா? 210 மேல ஸ்கிரீன்ஸ். ஆனா கேரளால பிகில் படத்தோட ஸ்கிரீன்ஸ் லிஸ்ட் ஒபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒபிஷியலா ரிலீஸ் பண்ண பிகில் படத்தோட ஸ்கிரீன்ஸ் லிஸ்ட்ல பிகில் படத்துக்கு எவ்வளவு ஸ்கிரீன்ஸ் இருக்குன்னு தெரியுமா? ஜஸ்ட் 150 ஸ்கிரீன்ஸ் மட்டும்தாங்க இருக்கு. அண்ட் இப்ப எங்க ஏரியாவே எடுத்து பாத்துட்டீங்கன்னா, இங்க எல்லாமே 3 ஸ்கிரீன்ல பிகில் படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா இந்த ஒரு லிஸ்ட்ல வெறும் 2 ஸ்கிரீன் தான் காணிக்கிறாங்க. ஒரு ஸ்கிரீன் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா எக்கச்சக்கமான நேரங்களில் ஸ்கிரீன் எல்லாமே கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்த ஒரு கால்குலேஷன் உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும், அந்த ஃபேன் ஷோங்கிறது 210 மேல ஸ்கிரீன்ஸ், ஆனா டோட்டலா பிகில் படம் கேரளால ரிலீஸ் ஆகுறது 150 ஸ்கிரீன்ஸ். ஆனா உண்மையிலுமே நம்ம பிகில் படங்கிறது கேரளால கிட்டத்தட்ட 300 ஸ்கிரீன்ஸ் இருந்தா ரிலீஸ் எல்லாமே ஆயிருக்கு. அண்ட் போன வருஷம் நம்ம சர்க்கார் படத்தோட கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே செமையா ப்ரொமோட் பண்ணாங்க, ஃபேன்ஸ் எல்லாமே செம சப்போர்ட்டாவே இருந்தாங்க. ஆனா பிகில் படத்தோட கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவ்வளவுதான் சொல்றதுக்கு இருக்கு, அவ்வளவு கேவலமா தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் நீங்க கேட்கலாம், எதனால அவங்க இவ்வளவு ஷார்ட்டா அந்த ஒரு ஸ்கிரீன்ஸ் லிஸ்ட் எல்லாமே ஒபிஷியலா பேக்கா ரிலீஸ் பண்றாங்கன்னு எல்லாமே. அதுக்கான காரணம் என்னன்னா, அதான் கேரளால புதுசா ரூல் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்களே, அதர் லாங்குவேஜ் படங்களுக்கு கேரளால வெறும் 125 ஸ்கிரீன் மட்டும்தான் அலோடு. ரூலையும் கொண்டு வந்துட்டு அதிக ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் பண்ற ஒபிஷியலா எல்லாமே அந்த ஸ்கிரீன் லிஸ்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ண அவங்களுக்கு தானே கேவலம். இது கேவலம்னு தெரிஞ்ச இவங்களுக்கு அந்த ரூல் கொண்டு வந்ததே கேவலம்னு தெரியலையேன்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப பரிதாபமா இருக்கு, ரொம்ப கஷ்டம், அவ்வளவுதான். அண்ட் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, பிகில் படம் கேரளால ஃபர்ஸ்ட் டே 4.80 crore கலெக்ட் பண்ணிருக்கு. கேரளாலேயே ஓப்பனிங் டே கலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது ஒடியன். ஒடியன் படத்துக்கு 7+ crore கலெக்ட் பண்ணிருக்கு. செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது மோகன்லால் லூசிபர், அந்த படம் 6.70 crore கலெக்ட் பண்ணிருக்கு. தேர்ட் பொசிஷன்ல இருக்கிறது நம்ம தளபதி தான், தளபதியோட சர்க்கார் படம் சர்க்கார் கேரளால ஃபர்ஸ்ட் டே 6.60 crore வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கு. அண்ட் சர்க்கார் படங்கிறது கேரளால 410 மேல ஸ்கிரீன்ஸ்ல தான் ரிலீஸ் ஆயிருந்தது. அதே ஸ்கிரீன்ஸ்ல நம்ம பிகில் படம் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பா பிகில் படத்துக்கு இப்ப கிடைச்ச கலெக்ஷனை விட அதிகமாவே தான் கலெக்ஷன்ங்கிறது எல்லாமே கிடைச்சிருக்கும். அண்ட் கேரளால தான் ரூல் கொண்டு வந்தாங்களே 125 ஸ்கிரீன் எல்லாமே, அந்த ஒரு ரூலையே அப்படியே பிரேக் பண்ணிட்டு நம்ம பிகில் படங்கிறது கிட்டத்தட்ட 300 ஸ்கிரீன்ஸ் எல்லாம் தான் கேரளால ரிலீஸ் ஆயிருந்தது. எத்தனையோ அதர் லாங்குவேஜ் ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க, பட் அவங்களுக்கெல்லாம் இந்த 125 ஸ்கிரீனுங்கிறது ஓகே, பட் தளபதிக்கு இருக்குல்ல, நடக்காது நடக்காது, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இதெல்லாம் இந்த ரூல் கொண்டு வந்தப்பவே நல்லா வீடியோ பண்ணியிருந்தேன், எல்லாம் பாசிபிளே இல்லைன்னு. அதை தான் நான் இப்போ சொல்றேன், அதெல்லாம் பாசிபிளே இல்லை. அது தளபதிக்கு 125 ஸ்கிரீன்னா எந்த விதத்துலப்பா நியாயம்? அதெல்லாம் பாசிபிளே இல்லாத விஷயம். அதான் தளபதி தான் என்ன பெரிய ரூல் கொண்டு வந்தாலும் அப்படியே பிரேக் பண்ணிடுவாரு, அவ்வளவுதான். எனக்கு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல எல்லாமே இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் சொல்றதுக்கு எல்லாமே ஒபிஷியல் வெரிஃபைட் அக்கௌண்ட் இருக்கிற ட்ராக்கர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. பட் கேரளா பொறுத்த வரைக்கும் ஒபிஷியல் வெரிஃபைட் அக்கௌண்ட் இருக்கிற ட்ராக்கர்ஸே கிடையாது, வெரிஃபைட் அக்கௌண்ட் இல்லாத ட்ராக்கர்ஸ் மட்டும்தான் கேரளால இருக்கிறாங்க. அவங்க சொல்ற கலெக்ஷன் ரிப்போர்ட் தான் இப்ப எல்லா பக்கமே எல்லாருமே ஷேர் ஆக்கிட்டு இருக்கிறது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம மெர்சல் படங்கிறது கேரளால ஃபர்ஸ்ட் டே 6.11 crore வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கு. அண்ட் பாகுபலி நீங்க பாத்தீங்கன்னா, பாகுபலிங்கிறது கேரளால 6.20+ crore கலெக்ட் பண்ணிருக்கு. அண்ட் நம்ம சர்க்கார் படம் கேரளால ஃபர்ஸ்ட் டே 6.60 crore கலெக்ட் பண்ணிருக்கு. பட் இப்போ சில ட்ரேக்கர்ஸ் கேரளால இருக்க சில ட்ரேக்கர்ஸ் எல்லாமே அதை அப்படியே மாத்தி சொல்றாங்க. நம்ம மெர்சல் படங்கிறது 4+ crore தான் கலெக்ட் பண்ணிருக்கு, பாகுபலிங்கிறது 5+ crore தான் கலெக்ட் பண்ணிருக்கு, சர்க்காருங்கிறது சில ட்ரேக்கர்ஸ் சொல்றாங்க 5+ crore தான் கலெக்ட் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க, சில ட்ரேக்கர்ஸ் சொல்றாங்க 6.1 crore தான் கலெக்ட் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் எல்லாமே மாத்தி மாத்தி சொல்றது இதெல்லாம் எந்த விதத்துல நான் ரொம்ப 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 கேவலமா தான் இந்த ஒரு கேரளா ட்ராக்கர்ஸும்
அந்த மாதிரி வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பிகில் படங்கிறது 4.80 crore சொல்லிக்கிறாங்க. இதே ஒரு இனி ஒரு வருஷம் 2 வருஷம் கழிஞ்சிச்சுன்னா 3 crore சொன்னாலும் சொல்லுவாங்க. அவ்வளவு கேவலமா தான் கேரளா இருக்கிற ட்ராக்கர்ஸும் அந்த மாதிரி வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் வேற வழியே இல்ல, கேரளால இப்ப இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் எல்லாமே சொல்றேன், ட்ராக்கர்ஸ் மட்டும்தான் கேரளால இருக்கிறாங்க. இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் எல்லாமே மாத்தி மாத்தி சொல்றது, ஃபேன்ஷோ லிஸ்ட் எல்லாமே டெலீட் பண்றது, ஒரிஜினலான ஸ்கிரீன்ஸ் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாம பேக்கான ஸ்கிரீன்ஸ் லிஸ்ட ஒபிஷியலா ரிலீஸ் பண்றது, இதெல்லாம் அவ்வளவுதான் சொல்றதுக்கு இருக்கு. அது முக்கியமா தளபதியோட படங்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வருது. நான் ஒண்ணு ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன், இதுதான் மலையாளம் பிலிம் இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சியா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி வீடியோஸ் கேரளா தளபதி ஃபேன்ஸ் பத்தின எல்லா வித அப்டேட்ஸ்க்காக, தளபதியோட எல்லா வித அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் தெரியாதவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிருங்க. இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட எல்லா வித கருத்துக்களும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் ஓகே நண்பா, ஆல் இஸ் வெல். இனியும் நிறைய வீடியோஸ்ல பார்க்கலாம். See you, bye.